உங்களை விட்டு தான் போகிறோம். உங்களை பார்த்துட்டு இன்றைக்கு என்ன அன்றைக்கு வருஷ கடைசி வீடியோ எல்லாம் எடுத்து முடிக்கணும். விட்டு தானே போகிறீங்க? சரி பாருங்க. கையில வந்து கிராம சேவர் தான். என்ன நடந்தது உங்களுக்கு? நாங்க வந்திருக்கிறோம் விநாயகர் முன் பள்ளி. இதுக்கு வந்து ஆஸ்திரேலியால இருந்து பரத் அண்ணா உதவி செய்கிறார். இவைக்கு வந்து தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்து பைப் லைன் வசதி எல்லாம் செய்து டாய்லெட்டுக்கு எல்லாம் பைப் லைன் வசதி செய்து இன்றைக்கு கொடுக்குறது தான் அந்த வீடியோ. இன்றைக்கு வந்து பாடசாலை இல்லை, நாங்கள் அகரம் ஃபவுண்டேஷன் துறப்பு விழாவை முன்னிட்டு முதலே எல்லாம் பழைய வேலையெல்லாம் முடிச்சு கொண்டு வரோம். அதனால் இன்றைக்கு இந்த வீடியோ இன்றைக்கு எடுக்க வேண்டிய என்ற பந்தான். இன்றைக்கு தான் டிசம்பர் 31 கடைசி நாள். அது மட்டும் இல்லை அருந்தவநாதன் அண்ணா ஜூகே ஹெரோவில் இருந்து உதவி செய்தவர். 500 pounds எங்களுக்கு தந்தவை. அப்போ அதை மாற்றி நாங்கள் வந்து ஒரு குழாய்க்கிணறு ஒன்று அடித்து கொடுத்த நாங்கள் அந்த விதையும் தான் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, தண்ணி வேறு தானே? இங்கே என்னென்ன வேலை செய்திருக்கணும்னு பார்ப்போம்டா. இந்த பாருங்கோ, இந்த கொங்கிரீட் ஃபுல்லாக அழுத்தது, அப்படியே வந்து டேங்கும் வச்சு பைப் லைன் செய்தது டீச்சர் நிற்கிற பத்திரம் வந்து விட. இதுவும் வந்து இந்த நாங்கள் வந்து இந்த கொங்கிரீட் சுற்றி வேற போட்டிருக்கு பாருங்க. இந்த பைப்பெல்லாம் கவர் பண்ணி கொஞ்சம் கொங்கிரீட் வந்து கலவை குறைச்சி தான் போட்டு என்னோட பைப் ரிப்பேயாருண்டா செய்கிற மாதிரி. இந்த இதுக்குள்ளால தான் பைப் போகுது. சரி, அங்கே போய் பார்ப்போமே. இதெல்லாம் கொங்கிரீட் எடுத்துருக்கணும். இதெல்லாம் கொங்கிரீட் எடுத்து இதான் சின்ன பிள்ளைண்ட டாய்லெட் ஒரு திறந்து பார்ப்போம். வருது அங்காலையும் ஒரு டாய்லெட். இதெல்லாம் கொங்கிரீட் போட்டது ஃபுல்லா. தண்ணி வருது. இது வந்து 500 liters தண்ணி தொட்டி. இது வச்சதுன்னா என்னடா முதல் வந்து இதில் வந்து தண்ணி தண்டா பின்னுக்கு வருது இல்லையேன்னு சொன்னவ. அப்போ நாங்கள் புதுசாக வந்து தண்ணி டேங்க் வச்சு முதல் வந்து பைப் லைன்லாம் செய்தாச்சு. செய்து போட்டு பார்த்தா தான் இது காணாமல் இருந்தது தண்ணி வர்றது. இது வழியால் வாஷ் பண்ணுறதுக்கு செய்திருக்கு. மூணாவது இதையும் செய்தது. இது ஃபுல்லாக கொங்கிரீட் இழுத்தது. அதை விட இதில் 3 tap போட்டது. இனி எப்போ டீச்சர் பள்ளிக்கூடம் வந்துடும் அப்படின்னா செவ்வாய் என்ன நர்சரிக்குள்ளே வரோம். இருக்கோ 1.5 packet சீமெந்து இருக்கு. நேற்று நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்த நாங்கள் பார்த்த நீங்கள் இன்றைக்கு இன்னொரு வீட்டை போகிறோம். அதையும் பார்த்துக்கொள்ளலாம். வாரீங்களோ சமைக்கிறீங்க போல. என்ன கன காலத்துக்கு பிறகு பாத்தி எல்லாம் கட்டி இருக்கிறீங்க தண்ணி வந்தா பிறகு? ஆ, தண்ணியெல்லாம் விட்டு வடிவாக இருக்குது. என்னன்னா மோட்டர் வந்து வைக்க நான் உங்களுக்கு காட்டுறேன். மோட்டருக்கு வந்து ரூம் மட்டும் கட்ட வேண்டி கிடக்கு, மிச்சம் எல்லாம் வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மோட்டரை பற்றி சொல்லணும்னா டயஸ் அண்டு இதில் தான் போயிருந்தாங்க. மோட்டர் மட்டும் 52,000 ரூபா, 1 year வாரண்டி வரும். பில்லை நான் இதில் அட்டாச் பண்ணி விடுறேன் பாருங்க. இது குழாய்க்கிணறு அடித்த பில்லையும் பின்னால் போடுறேன் பாருங்கோ. அது மட்டும் இல்லை பைப் லைன் செய்தது மிச்சம் இந்த வயரிங் வேலை அந்த காசும் இதில் அட்டாகும். இதை வேண்டி கொண்டு போனவர் வெட்டி வெட்டி இருக்கிறார் உங்களை கை கழுவுற திருக்க வேண்டியாண்டைக்கு. உங்களுக்கு வந்து ஏர் உதவி செய்யணுமாண்டா. இத லண்டன் ஹெரோவில இருந்து நாதன் அண்ணன் உதவி செய்யறார். சரியா அக்காக்கு கையில வந்து கிராம சேவர் தான். என்ன நடந்தது உங்களுக்கு? கை இப்படி தூக்க இல்லாத ஒரு பிள்ளை மேலாத இல்லாமல் சொன்னேன் பிறந்துட்டேன். அதுக்காண்டி தான் இந்த உதவியை கிராம சேவர்னு உங்களுக்கு எடுத்து தந்தேன். உடனே ரெண்டு பேரும் தேவையான்னு கேட்டு நாங்கள் அப்போ உங்களுடைய ஒன்றும் மற்றது அந்த அந்த அக்காண்ட சின்ன அக்கா ஒரு அவாண்டையும் உதவி கிடைச்சது. இவ்வளோ நாளும் நான் வீடு விட்டாக்கு நாங்கள் எல்லாம் தண்ணி எடுத்தேன். இப்போ எங்களுக்கு உதவி செய்து தண்ணி தந்ததுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். நாதன் அன்னைக்கு நன்றி. ஏண்டா எங்களுக்கு மோட்டர் குழாக்கு நாராய்ச்சி தந்து தொட்டி ஊட்டி தந்து எங்களுக்கு மோட்டர் ஊட்டி தந்ததுக்காக நாதன் அன்னைக்கு நாங்கள் பெரிய நன்றி என்று சொல்கிறோம்.
மற்றது உங்களுக்கு மிச்ச கொஞ்சம் காசு காணாமல் வந்தது. அப்போ திலீப் குமார் அண்ணாண்டா மிச்ச காசு நாங்கள் பயன்படுத்தினாங்க. நல்ல தொட்டியெல்லாம் நீட்டாக கட்டிக்கிட்டுக்கிட்டானே, நல்லா இருக்கும். தொட்டியெல்லாம் குறைவாக கட்டிக்கிறாங்க. இப்போ பாருங்க கோழியும் பழகி கோழியும் கூட தானோ பாருங்க இதெல்லாம் போட்டு தண்ணி இறைச்சிருக்கணும். நீங்களும் செய்யறது தோட்டம் சரி. அப்ப நாங்க வலிக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்னென்ன செலவானதுன்றத சொல்லல. நாங்கள் நாதன் அண்ணா யூகேலேருந்து 500 pounds அனுப்பினவர். அப்போ நாங்கள் முதல் மாற்றினாங்க, 213,000 rupees வந்தது. அந்த திலீப் குமார் அண்ணா 30,560 rupees. அவர் திடீரென கோல் பண்ணி கேட்டு நாங்கள் காசு காணாமல் வருது பாவிக்கலாமான்னு ஓமண்டவர். அது மாதிரி இங்கே பில்லுகள் எல்லாம் போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்காண்டி சொல்கிறேன். குழாய்க்கிணறு அடிக்கிறதுக்கு 81,600 rupees. அந்த அவை வந்து அடித்து விட்டவங்க உங்களுக்கு கிணாலது முதல். மற்ற மோட்டார் பில் வந்து 57,960 rupees. அது மோட்டார் பில் மட்டும் இல்லை, அந்த கப்ளின் அதுகளையெல்லாம் சேர்த்து மிச்ச காசு எல்லாம் சேர்த்து இந்த மோட்டர் பூட்டுற கூலியெல்லாம் சேர்த்து 243,560 rupees வந்தது. முந்தியனா கொஞ்சம் காசு மோட்டார்கள் 20,000 rupees, இப்போ 52,000 rupees. சரியா, நீங்கள் உங்களுக்கு ஓடியாடி உதவி செய்தபடியாக நாங்கள் உங்களுக்கு பிரிய நன்றி என்று சொல்லுகிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இவ்வளோ உதவியும் செய்து கிராம சேவருக்கு நன்றி, கிராம சேவையாளருக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். வந்து வேலை செய்தவைக்கு நன்றி என்று சொல்கிறோம். மற்றது நர்சரிக்கு வந்து பரத் அண்ணா ஆஸ்திரேலியாவிலேருந்து உதவி செய்தவர். முதல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை தொடங்கினாங்க, வேலை அப்படியே பெருத்து கொண்டு போச்சுது. கடைசியாக வந்து கொங்கிரீட் இழுத்து மேலே டேங்க் வேலையும் செய்து பிறகு வந்து பாத்ரூமுக்கு பைப்லைன் எல்லாம் செய்தது. இதுக்கு வந்து எவ்வளோ ஆசை முடிஞ்சேன்னா பில்லில் எல்லாத்துலேயும் போட்டு கொண்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் தண்ணி தொட்டி வந்து 10,000 போயிருந்தாங்க, மிச்சையெல்லாம் பைப்லைன் காசு தான். மொத்தமாக 178,970 rupees வந்தது. மொத்தமாக வந்து 178,970 rupees வந்தது. பரதண்ணாவுக்கு மிக்க நன்றி, ஏனெண்டா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த உதவியை செய்து கொடுத்ததுக்கு. பைப்லைன் டாய்லெட்டுக்கு கூட தண்ணி வசதி இல்லாமல் இப்போ சின்ன பிள்ளைகளைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதிலேயே டாய்லெட் எல்லாம் இருந்துடுவினோம். இப்போ டீச்சர் மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பினோம். இந்த உதவிக்கு அண்ணாவுக்கு மிக்க நன்றிகள். பில்லெல்லாம் இதில் நான் உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முதல் வந்து நாங்கள் தண்ணி தொட்டிக்கு கடைசியாக தான் பிளான் பண்ணேன், என்னென்னா அதில் இருந்த தண்ணி தொட்டியில் வந்துட்டு தண்ணி ஏறுது இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து புதுசாக தண்ணி தொட்டி வச்சு, ஏன்னா டொயிலில் தூரம் இருந்தது, அது ப்ரெஷர் காணாது. இப்போ வந்து வடிவாக வேலை செய்யுது. அண்ணாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஆதரவு தாங்கோ. பாய் பாய் பாய். சரி, இன்னொரு விடயமும் அப்டேட் பண்ணணும். என்னென்னா ஒரு ஆளுக்கு கரண்ட் எடுத்து கொடுக்குறான்ட்டு சுவிஸ்லேருந்து ரோஹிணியாக்கா காசு அனுப்பியிருந்தவன் நான் அந்த இன்ஜினியரை கண்டு கதைச்சினான். அவர் சொன்னார் திங்கக்கிழமை அனுப்பிவிடுங்கோ. அப்போ அந்த 45,000 rupees கொடுத்து அவாக்கும் கரண்ட் வேலைகள் தொடங்க போதும். அதாவது முதலே வந்து காசை வேண்டி வைக்கணும், பதிஞ்சு போட்டு அப்போ பிரயோசனமாக இருக்கும். என்னென்ன பிறகு வந்து இந்த போஸ்ட்டுகள் வந்து கிடைக்க வைக்க அவன் வந்து உடனடியாக கரண்டை கொடுப்பினோம். அந்த 2 டிசேபிள் குழந்தைகள் உள்ள அம்மாவுக்கு இந்த உதவியில் கிடைக்க போகுது. நன்றி ரோஹிணி அக்கா. இந்த ஆண்டுட இறுதி வீடியோ இதாகத்தான் இருக்க போது. அதை விட ஒரு செய்தி சொல்ல போகிறேன், புது சேனலில் தான் அகரம் ஃபவுண்டேஷனில் இனி வீடியோக்கள் வழிவரும். அதையும் தொடர்ந்து எங்களுக்கு இப்போ தந்த ஆதரவை அதுக்கும் தாங்கும். மிக்க நன்றிகள்.